பூரண மதுவிலக்கு. இது ஸ்டாலின் கொடுத்த நம்பிக்கை வாக்குறுதி. சமச்சீர் கல்வியை வந்து கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தாங்க. அது வந்து அப்படியே வந்து ஆட்சி மாற்றத்தினால ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி அதை அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் 80 கோடிக்கு கலைஞர் பேனாவுக்கு செலவைக்க போறதா அறிவிச்ச இதே நேரத்துல தான் தஞ்சாவூர் மாவட்டத்துல நெல் மூட்டையில பாதுகாக்கிறதுக்கான கிடங்கு சரியான வசதி கூட இல்லைன்னு சொல்லிட்டு விவசாயிகள் வந்து போராடினாங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்திலையும் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை வந்து 100 கோடிக்கு அந்த திட்டத்துக்கு பணம் செலவழிச்சு கிட்டத்தட்ட முடிவடைகிற நிலையில இருக்கிறப்போ இந்த திமுக அரசு அதை செயல்படுத்தக்கூடாது. ஒரு தடவை பைக்கை வச்சு ரோடு போட்டு போயிட்டாங்க. 2வது தடவை மக்கள் தேவைக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த குடிநீர் பைப்பையும் வச்சு அப்படியே ரோடு போட்டு போனாங்க. விஓடி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். யானைக்கும் அடி சறுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்ப திமுக அரசுக்கும் சில சறுக்கல்கள் நடந்துகிட்டு இருக்கு. என்னதான் திராவிட மாடல், என்னதான் வந்து வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்ட்டு செயல்படுத்திட்டு இருந்தாலும் கூட சில சறுக்கல்கள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. அதுல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டத்துல வெள்ளாளூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல பேருந்து நிறுத்தம், அதாவது இங்க எப்படி சென்னையில வந்து கோயம்பேடு பேருந்து நிறுத்தம் இருக்கோ அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்திலையும் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை வந்து கட்டணும் அப்படின்ட்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டினாங்க. ஏன்னா கோயம்புத்தூரும் இப்ப வந்து சென்னைக்கு அடுத்தபடியா ஒரு வளர்ந்துகிட்டு வர ஒரு மாநகரம், அங்கேயும் சில போக்குவரத்து நெரிசல் எல்லாம் தவிர்க்கிறதுக்காக இந்த வெள்ளாளர் பேருந்து நிலையத்தை வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டினாங்க. அதை வந்து முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி அவர்களும் வந்து அதை வந்து கட்டுமான 128 கோடி வந்து ஒதுக்கி கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அது முழுமை அடையறதுக்கு முன்னாடியே ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. இப்போ இந்த திமுக அரசு கிட்டத்தட்ட 100 கோடி வந்து அந்த திட்டத்துக்காக செலவு செஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்து அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்ன காரணம் சொல்லப்படுது அப்படின்னா பக்கத்துல குப்பை கிடங்கு இருக்கு, அதனால இந்த பேருந்து நிலையத்துக்கு ஆபத்து வரலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. 2வது வந்து ஏதோ ஒரு இடத்துல ஏனோதானு ஒரு இடத்தை சூஸ் பண்ணி அங்க வந்து கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் சமீரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 6-7 வருஷமா நடந்துகிட்டு இருக்க ஒரு ப்ராஜெக்ட், எந்த ஒரு ஏற்பாடும் இல்லாம அந்த இடத்தை எப்படி சூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த அப்ப இருந்த ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பக்கத்துல குப்பை கிடங்கு இருக்கு அப்படிங்கறது தெரியலையா? 100 கோடி செலவு செஞ்சதுக்கு பின்னாடி அந்த திட்டத்தை அப்படியே விடுறது என்ன மாதிரியான ஒரு நிலை? ஏன்னா இதெல்லாம் மக்களுடைய வரிப்பணம். ஏன்னா முன்னாடி ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்துல சமச்சீர் கல்வியை வந்து கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தாங்க. அது வந்து அப்படியே வந்து ஆட்சி மாற்றத்தினால ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி அதை அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனா அதை வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு சமச்சீர் கல்வியே வந்து தொடரணும் அப்படின்ட்டு நீதிமன்றம் கொடுத்துட்டாங்க. அதுல வந்து நீதிமன்றம் வந்து சொன்ன ஒரு முக்கியமான ஒரு கருத்து, மக்கள் வரி பணத்துல இவ்வளவு புத்தகங்களை அடிச்சுட்டு அதை வீணா எப்படி வந்து வீணாக்குறது அப்படின்னு தான் நீதிமன்றத்தோட தீர்ப்பா இருந்தது. அதே மாதிரிதான் இப்போ கிட்டத்தட்ட 100 கோடிக்கு அந்த திட்டத்துக்கு பணம் செலவழிச்சு கிட்டத்தட்ட முடிவடைகிற நிலையில இருக்கிறப்போ இந்த திமுக அரசு அதை செயல்படுத்தக்கூடாது. இது வெறும் அரசியல் காரணத்தை தவிர வேற எந்த காரணமும் இருக்காது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். 2வது நரிக்குறவ சமூக பெண், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி அமைச்சர் சேகர் பாபு பக்கத்துல அந்த பொண்ணு சாப்பிடுற நேரத்துல இந்த மாதிரி எங்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படுது, இந்த மாதிரி எங்களால இந்த இடத்துல கூட சாப்பிட முடியல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஊடக வெளிச்சங்கள்னால அந்த பொண்ணு வந்து வெளியே தெரியப்படுறாங்க. நரிக்குறவ சமூகத்தை சேர்ந்த அஸ்வினி அப்படிங்கிற பெண், அப்புறம் அந்த பெண்ணை நேரடியா முதலமைச்சர் போய் பாக்குறாரு, நிறைய நலத்திட்டங்கள் செய்யறதா வாக்குறுதியும் கொடுக்குறாரு, பட்டா வழங்குறாரு, வீடு கட்டி தரும்னு சொல்றாரு, 1 லட்சம் லோன் எடுத்து தரோங்கிறாரு, கடன் நடத்துறதுக்கு கடை வாடகைக்கு எடுத்துறோம் அப்படின்ட்டு பல விஷயங்களை அடுக்கடுக்க சொல்றாரு. ஆனா அதுல ஒண்ணு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றப்படல அப்படின்ட்டு அஸ்வினி அவர்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தா கடல்ல வந்து கலைஞரோட பேனாவுக்கு செலவைக்க போறதா 80 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதாவது ஸ்டாலினுடைய அரசு அடிக்கடி சொல்ற வார்த்தை எல்லாருக்கும் எல்லாம் போகணும் அப்படிங்கறதா அவருடைய அடிக்கடி சொல்ற வார்த்தையா இருக்கு. ஆனா இப்ப எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருச்சா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. ஏன்னா அவர் சொன்ன அஸ்வினிக்கே அவர் சொன்ன நல்ல திட்டங்கள் கிடைச்சிருச்சானா கிடைக்கல. அடிப்படை தேவையில இன்னும் பூர்த்தியாகாம இருக்கிற இந்த நிலையில 80 கோடிக்கு கலைஞரோட பேனாக்கு சிலை அவசியம் தானா அப்படின்ட்டு பல தரப்புல இருந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இதே அரசு தான் மத்திய அரசு சார்பா ஒரு பட்டேலுக்கு 300 கோடியில சிலை வைக்கும் போது 1000 விமர்சனங்களை முன் வச்சாங்க. ஆனா இப்போ அவங்களும் அதே செயலை தான் 80 கோடியில கலைஞரோட பேனாவுக்கு செலவு வைக்க போறாங்க. இதெல்லாம் வந்துட்டு எதோடைய வெளிப்பாடா இருக்கு அப்படின்னா
இதெல்லாம் வந்து பாஜக அரசு வந்து கடும் விமர்சனையா விமர்சனம் பண்ணிட்டு இருக்கு. இத காரணம் கட்டியே தமிழகத்துல அவங்க வந்து காலன்றதுக்கு பெரிய ஒரு சாத்தியக்கூறா இருக்கு. இங்கிட்ட இந்த பக்கம் 80 கோடிக்கு கலைஞர் பேனாவுக்கு செலவைக்க போறதா அறிவிச்ச இதே நேரத்துலதான் தஞ்சாவூர் மாவட்டத்துல நெல் மூட்டையில பாதுகாக்கிறதுக்கான கிடங்கு சரியான வசதி கூட இல்லைன்னு சொல்லிட்டு விவசாயிகள் வந்து போராடினாங்க. எல்லா நெல் மூட்டையும் மலையில நனைஞ்சு எல்லாமே வீணா போச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சாங்க. இத்தனை குற்றச்சாட்டுக்கும் செவிசைக்காம இதை மீண்டும் அதை வந்து கட்டுறதுக்கான எல்லா வேலைகளையும் அரசு மும்முரமாக செஞ்சுக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு பெரும் ஒரு பின்னடைவாக தான் இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமானது, அதாவது இஸ்லாமியர்களுடைய வாக்கு எல்லாத்தையும் பெறுறதுக்காக முதல் கோரி அவங்களுடைய முதல் வாக்குறுதி என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இஸ்லாமியர்களுக்கான வாக்குறுதி சிறைவாசிகளை நாங்கள் விடுதலை செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த கூட்டணியில் அங்க வைக்கக்கூடிய தமீம் அன்சாரி எந்த எம்எல்ஏ சீட்டும் கிடைக்காட்டாலும் கூட ஒரு 5 வாக்குறுதியை முன்னிறுத்தி அந்த கூட்டணியோட அங்கம் வகிச்சிட்டு இருக்காரு. அதுல முதல் கோரிக்கை என்ன அப்படின்னா, சிறைவாசிகளை நீங்க விடுதலை செய்யணும், ஜாதி மதம் பார்க்காம எந்த பேதமும் பார்க்காம அப்பாவி சிறைவாசிகளை நீங்க விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவர் வந்து கூட்டணியை வச்சுக்கிட்டாரு டிஎம்கே கூட்டணியோட. ஆனாலும் கூட இதுவரைக்கும் சிறைவாசிகளை வந்து குறிப்பா இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யறதுக்கு எந்த விதமான ஏற்பாடும் இந்த திமுக அரசு செய்யலை. ஏன்னா தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே வராங்க, அப்பாவி சிறைவாசிகளை விடுதலை செய்யுங்க, அப்பாவி சிறைவாசிகளை விடுதலை செய்யுங்க அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அவர் முதல்வராக பொறுப்பேற்றதுல இருந்து இந்த நாள் வரைக்கும் தொடர் போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு எந்த விதமான பதிலும் அரசு தரப்புலேருந்து எதுவுமே இது வரைக்கும் கொடுக்கல. எதை முன்னிறுத்தி இந்த மக்கள் வந்து திமுகவை தேர்ந்தெடுத்தாங்களோ, இந்த சிறுபான்மை மக்கள் திமுகவை தேர்ந்தெடுத்தாங்களோ, அதே காரணத்துக்காகவே திமுக இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கையை இழந்துரும் அப்படிங்கிறது கண்கூடாவே தெரியுது. அடுத்த விஷயம், ஆர்எஸ்எஸ் தலைமையில் ஒரு ரகசியம் கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு. இது அண்ணா, அதாவது அண்ணா காலத்திலேயோ ஜெயலலிதா காலத்திலேயோ இல்லை கலைஞர் காலத்தில் கூட நடத்தாத ஒரு விஷயம், ஆர்எஸ்எஸ் தலைமையில் பத்திரிகையாளர்களை கூட்டி ஒரு ரகசிய கூட்டம் நடத்தியிருக்காங்க. பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்துடும்னே ஆட்சியை பிடிச்சவங்க பிஜேபி உள்ள வந்ததும் கண்ணும் காணாம இருக்காங்க அப்படிங்கறதான் பெரிய குற்றச்சாட்டாவே இருக்கு. ஏன்னா நிறைய விஷயங்கள் பிஜேபிக்கு சாதகமாக தான் அவங்க செயல்பட்டு வராங்க. ஆம்பூர்ல நடந்த பிரியாணி விஷயமா இருக்கட்டும், இங்க உணவு திருவிழாவில் நடந்த பீஃப் பிரியாணி விஷயமா இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு சிஇஓ கல்வி தொலைக்காட்சியோட சிஇஓவா ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ள ஒரு ஆளை நியமிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள்ல ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஊடுருவுறதை தெரிஞ்சுமே இந்த திமுக அரசு வந்து மௌனம் காக்குறது அப்படின்னா இது கண்டிப்பா திமுக அரசுக்கு பெரும் பின்னடைவா தான் இருக்கும். அப்புறம் வந்து காங்கிரஸ் ஆலை, ஏன்னா நிறைய திட்டங்களை வந்து டிஎம்கே அரசு வந்து செயல்படுத்திட்டு வந்தாலும் கூட எல்லா இடங்கள்லையும் இப்ப சாலை அமைக்கிறத ஒரு மும்மன பணியா செஞ்சுட்டு இருக்காங்க. வேலூர் மாவட்டத்தில் மட்டுமே 3 தடவை சாலையை வந்து போடுறப்ப பிரச்சனை வந்திருக்கு. 1 தடவை பைக்கை வச்சு ரோடு போட்டு போயிட்டாங்க, 2வது தடவை மக்கள் தேவைக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த குடிநீர் பைப்பையும் வச்சு அப்படியே ரோடு போட்டு போனாங்க, 3வது தடவை இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கும்போது தான் அந்த ஒப்பந்தக்காரர் மேலே வழக்கே பதிவுறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கையில் திரும்பவும் நேற்று ஒரு சம்பவம் ராசிபுரத்தில் இதே மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவ்வளோ கவனக்குறைவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்க அரசுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பின்னடைவாக தான் இருக்கும். இறுதியா ஒரு விஷயம், பூரண மதுவிலக்கு. இது ஸ்டாலின் ஒரு பெண்மணிக்கு, தனிப்பட்ட ஒரு பெண்மணிக்கு கொடுத்த நம்பிக்கை வாக்குறுதி. காஞ்சிபுரம் மாவட்டம் இல்லலூர் அப்படிங்கிற ஒரு ஊராட்சியில ஊராட்சி சபை கூட்டம் நடந்தப்போ ஒரு பெண்மணி ஸ்டாலின் கிட்ட கேக்குறாங்க, நீங்க பூரண மதுவிலக்கு கொண்டு வருவீங்களா அப்படின்ட்டு. அதுக்கு ஸ்டாலின் அந்த பெண்ணை பார்த்து கேக்குறாங்க, நீங்க நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க, நான் கொண்டு வருவேன்னு நீங்க நம்புறீங்களா? அந்த பெண்மணி சொல்றாங்க, நான் நிச்சயமா நம்புறேன், நீங்க ஆட்சிக்கு வரணும், நாங்க உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம், நீங்க வந்ததுக்கு பின்னாடி பூரண மதுவிலக்கு நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் சொல்றாங்க. அந்த பெண்மணி கேள்வி எழுப்பும் போதே பக்கத்துல இருக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. அதுக்கும் அந்த பெண்மணி சொல்றாங்க, ஐயா நீங்க உங்க வாயால சொல்லுங்க, பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும்னு சொல்லுங்க, எல்லாரும் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி கேட்டது பின்னாடி நான் உங்களுக்கு வாக்கு தரேன், நான் ஆட்சிக்கு வந்த பின்னாடி பூரண மதுவிலக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் மேல ஆயிடுச்சு, ஆனா அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததா தெரியல. இந்த மாதிரியான விஷயங்கள், ஏன்னா ஆட்சியில் இல்லாத போது ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி ஒரு பேச்சு அப்படின்னு இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக திமுகவுக்கு பின்னடைவாக தான் இருக்கும். பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், பள்ளி மாணவர்களுக்கு வந்து ஊட்டச்சத்து காலை உணவு, அப்புறம் கல்லூரி மாணவர்களுக்கு வந்து 1000 ரூபாய், இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் வந்து செஞ்சுட்டு தான் வருது. ஆனாலும் கூட நிறைகளை விட குறைகள் அதிகமாக இருக்கு அப்படின்ட்டு நிறைய விமர்சனங்கள் எழுந்துட்டு வருது. இந்த குறைகள் எல்லாம் களைந்து மக்களுக்கான திட்டமாக இந்த அரசு மக்களுக்கான அரசாக செயல்பட்டால்தான் இந்த திராவிட மாடல் அப்படிங்கிறத நம்ம கொண்டாட முடியும். இந்த திராவிட மாடல் அரசு
இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா மக்களுக்கு எந்த தீங்கும் இல்லாத ஒரு திட்டங்களையும் மக்களுக்கு பலன் தரக்கூடிய அதிக திட்டங்களையும் நிறைவா செய்ய போதுதான் இந்த திராவிட ஆட்சி நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் முகமது.